முன் செய்த பாவத்தை தீர்ப்பது எப்படி என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவனுக்கு எல்லாம் கடன் தீர்த்தியாக உண்டு. அந்த கடன் தீர்க்காவிட்டால் விடமாட்டான். இவங்க என்ன செய்வாங்க ஞானிகள்? இவன் பார்ப்பான், நம்ம திருவடி பட்டுக்கிறான், முன் ஜென்மத்தில் இவன் இந்த மாதிரி இவன் உதவி செய்திருக்கிறான். அவனை கூப்பிட்டு நீ பொருள் உதவி கொடுவோம்ட்டுவார். பேச்சை யாருக்கும் தெரியாது. இவனுக்கு பொருள் செய் அப்படின்னா எதுக்கு என்ன? முன் செய்த கடனை பாது, முன் செய்த கடனை தீர்த்து ஆகணும். சரி திருப்பான், நீ என்ன தீர்க்கறது? நான் தீர்க்கிறேன். ஓ, நீ என்ன திருவடி பட்டுறதுனால நான் உனக்கு பொருள் தர்றேன், நீ அவன் கடன் தீர்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? யாருக்குமே தெரியாது, மர்மமாகவே இருக்கு இந்த ரகசியம். இது மர்மமான விஷயம். என்னப்பா அம்மா, என் முன்சேர்ந்து இப்போ உனக்கு பொருள் உதவி செய்திருக்கான்ப்பா, சாப்பாடு போட்டிருக்கான், கடன் இப்போ உனக்கு பொருள் உதவி தவத்துக்கு உதவி செய்திருக்கான், கொடுப்பணான்டுவான். வாட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பான், சம்மந்தமே இருக்காது. என்ன ஆச்சரியம், சம்மந்தமே இல்லாத பணம்ட்டு போகிறான். இவனுக்கு தெரியாது, கூட இருப்போம் யாருக்கும் தெரியாது, இவனுக்கு மட்டும் தெரியும். ஆஹா, அற்புத செயல். எனக்கு தெரியலப்பா, முன்சேத வேணப்பேனா? ஆமாம், முன்சேத பணம் கொடுத்துருக்கான், கொடுக்கூட அவன்ட்டு கொடுத்துருவான்ட்டு, இல்லாட்டி உனக்கு மீண்டும் பிறைய வரும்ன்றான். இப்படியே அந்த பல ஜென்மங்களுக்கு உதவி செய்தவனுக்கு பொருளாதாரத்தை இவங்க அள்ளி கொடுப்பான். பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து முன் செய்த வரவு முன் செலவு வரவு செலவு முடிக்கும். பிணக்கும் பேதமும் பேயுரகர் புகழும் கணக்கும் கணக்கும் தீர்த்து கலந்து நிற்பினார். எல்லா கடனும் தீர்ந்தது, முன் ஜென்ம கடன் தீர்ந்தது. மனைவி தாயாக இருந்தது, அந்த தாய் தந்தையாக இருப்பாங்க, உடன் பிறந்தவளாக இருப்பாங்க, எந்த வகையிலேயே நண்பனாக இருப்பான். அதெல்லாரும் செய்த உதவிகள் எல்லாத்தையும் ஒன்று ஈடுகட்டி அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துக்கு வரத்துக்கு இவங்களே பொருள் உதவி செய்து பல வகையான பொருள் உதவி செய்து அந்த ஈடு கட்டினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ வாசி நடத்தி கொடுத்தவன் வாசி நடத்தி கொடுத்த இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடு. வாசி நடத்தி கொடுத்தவனையே பல கடன் தீரப்போகுது. வாசி நடத்தி கொடுத்துட்டா, வாசி நடத்தி கொடுத்தவனையே இவன் பல ஜென்மங்களில் செய்த பல ஜென்மங்கள் செய்த பல ஜென்மங்களுக்கு யாரார் உதவிச்சுட்டானோ அவனுக்கு எல்லாம் பொருள் உதவி செய்துக்கிட்டே வருவான். பொருள் உதவி செய்துக்கிட்டே வந்து வாசி நடத்தி கொடுப்பான். ஆசான் வாசி நடத்தி கொடுத்து அந்த கடனு தீரும், மூலக்கடன் எழுந்திருக்கும். கடன் தீராமல் மூலக்கடன் எழுந்திருக்காது. மூலக்கடலை பற்றி அறிய முடியாது. கடன் தீர்ந்துடுச்சு, மூலக்கடல் தோன்றுறது, மூலக்கடல் தோன்றுறது. மூலாதாரத்தில் மூன்று கடலை காலால் எழுப்ப கருத்து தெரிவித்தனர். அப்போ மூலாதாரத்தில் கடல் தோன்ற ஆரம்பித்தாவே புண்ணியம் வந்துடுச்சு. அப்போ சரி, சத்து நிலைபெற ஆரம்பிக்குது. சத்துடைய இயல்பு எப்படின்னா மூலக்கடல் கொண்டு சத்து நிலைப்படுத்தி கொள்வதாகும். அப்போ மூலக்கடன் மூலாதாரத்தில் கடல் ஏற்படும் போது பழைய கடன் தீர்ந்திருக்கணும் அவனுக்கு. பழைய கடன், அவை பல நாட்டில் பிறந்திருப்பான், பல ஊரில் பிறந்திருப்பான். பல ஊரில் பிறந்தவனால கொஞ்சம் சேர்க்க அவனை சேர்த்து வச்சுருப்பாங்க. அவனுக்கு அவன் சேர்த்து வச்சுருப்பாங்க. அவனை அந்த கூட அவனை அந்த ஒரு சங்கம்னு சொன்னாவே அந்த இந்த இந்த சாது சங்கம்னு சொல்லிப்பதுக்கு பேர் சாது சங்கம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த நண்பர்கள்லாம் வந்து அந்த நண்பர்கள் முன்னே உதவி செய்த நண்பர்கள்லாம் இப்போ இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு பல வகையில் உதவி செய்து கடை தீர்க்கணும். கடன் தீர்ந்தாவே கடன் தீருது, மூலகள் தோன்றுது, மூலகடல் தோன்றுது. மூலகள் தோன்றி நல்லாகும் அசத்தை எரித்து விட்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.